இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். டோன்ட் கிவ் 1 ரூபி மோர். பிக்பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சி ஆரம்பித்து நேத்தோட 40 நாள் முடிஞ்சிருக்கு. முதல் நாளில் 16 கண்டஸ்டன்ஸ் வீட்டில் இருந்தாங்க, இன்னைக்கு 12 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. நேற்று நடந்த எபிசோட் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு. நேற்று காலையில் ப்ரொமோஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ப்ரொமோவில் சேரன் சாருக்கும் சரவணன் சாருக்கும் இடையே நடந்த வாக்குவாதம், சரவணன் சார் வாயா போயா போடான்னு சொல்லிட போறேன்னு சொன்ன அந்த வார்த்தைகள் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு சோசியல் மீடியாவில். சேரன் சாருக்கு ஆதரவாக நிறைய போஸ்ட் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி சரவணன் சாருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் பார்த்தவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். இதற்கிடையே வெயில் படத்தினுடைய இயக்குனர் வசந்தபாலன் சேரன் அவர்களை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது ஃபேஸ்புக்ல பதிவு பண்ணியிருக்காரு. அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அன்புள்ள சேரன் சார் அவர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு இது கேட்காது என்று தெரியும். காற்றின் ரகசிய பக்கங்களில் இந்த செய்தி ஊடேறி உங்களை தொடும் என்று நம்புகிறேன். உங்களின் படங்களின் ரசிகனாய் சொல்கிறேன். வித்யா கர்வத்துடன் நீங்கள் இருந்த இடம் மிக கம்பீர
இலக்கியம் செய்ய ஆசைப்பட்டு அதில் வென்று காட்டியவர் நீங்கள். காலத்தின் கரையான் உங்களையும் உங்கள் படங்களையும் அழித்துவிட முடியாது. இயக்குனர் மகேந்திரன், இயக்குனர் பாலு மகேந்திராவுடன் ஒப்பிடக்கூடிய திரை ஆளுமை நீங்கள். பிக்பாஸ் அரங்கில் இருப்பவர்களுக்கு உங்களின் உயரம் தெரியாது. நீங்களும் நடிகர் சரவணனும் ஒன்றுதான் என்று நினைப்பார்கள். அறியாமை என்ன செய்ய? உடனே பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுங்கள். இயக்குனர் சங்க பதவியில் கௌரவ குறைவு ஏற்பட்ட போது உடனே அதை விட்டு வெளியேறினீர்கள். ஆகவே கலைஞன் எந்த நிலையிலும் அவனின் மேன்மையை எந்த கீழ்மைக்கும் உட்பட விடுதல் வேண்டாம். இது இயக்குனர் சேரன் பற்றிய பதிவு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டான்ஸ் மாஸ்டர் சாண்டி பற்றிய ஒரு பதிவை வசந்தபாலன் அவர்கள் ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நடன இயக்குனர் சாண்டியை நான் அறிந்ததில்லை. ஜெயில் திரைப்படத்தில் ஒரு நடன காட்சி இருந்தது. நடிகர் ஜீவி, நடன இயக்குனராக யாரை போட போகிறீர்கள் என்று கேட்டார். பட்ஜெட்டுக்குள் யார் வருகிறார்கள் என்று பார்த்து போட வேண்டும் என்றேன். சர்வம் தாளமயம் திரைப்படத்தில் சாண்டி திறமையாக நடன காட்சிகள் அமைத்தார் என்று பரிந்துரை செய்தார். இசையமைப்பாளரை தாண்டி இப்போ ஹீரோ வேற, அவர் சொல்ல தட்ட முடியுமா? உடனே சாண்டியிடம் பேசுங்கள் என்று தயாரிப்பு மேலாளரிடம் கூறினேன். நம் பட்ஜெட்டுக்குள் வருவாரா என்று கேட்க சொன்னேன். சாண்டி எந்தவித நிபந்தனையின்றி எங்கள் பட்ஜெட்டுக்குள் எல்லாவற்றிற்கும் சம்மதித்தார். படப்பிடிப்புக்கு முன் இரண்டு முறை சந்தித்தேன். நடன காட்சியை விவரித்தேன். அமைதியாக பதிலுரைத்தார். படப்பிடிப்பிலும் அமைதியாக தன் வேலையை பார்த்து கொண்டிருப்பார். நான் தான் அதிகம் கத்திக் கொண்டிருப்பேன். அந்த நாட்களில் எனக்கு அவரை பற்றி எந்த மதிப்பீடும் உருவாகவில்லை. இப்போது பிக்பாஸ் நிகழ்ச்சி பார்க்கும் போது எத்தனை ஜனரஞ்சகமான கலைஞன் என்று தோன்றுகிறது. வாழ்த்துக்கள் சாண்டி, வென்று வாருங்கள், ஜெயில் காத்திருக்கிறது. இந்த ரெண்டு பதிவுமே இயக்குனர் வசந்தபாலன் தன்னுடைய ஃபேஸ்புக்ல பதிவு பண்ணியிருந்தாரு. பிக்பாஸ் சீசன் 3 நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க அப்படின்னா, நேற்று நடந்த எபிசோட்ல யார் பக்கம் நியாயம் அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வசந்தபாலன் இந்த ரெண்டு போஸ்ட் போட்டிருந்தாரு இல்லையா, அதை பத்தி கருத்துக்களை பதிவு போனா கீழ கமெண்ட் பாக்ஸ் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நக்கீரன் ஸ்டுடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.